நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சந்தியாக்கா மேக்ஸி போட்டுட்டு இருக்கிறத நான் எப்படி பாக்குறது? இதுவரையா இப்படி ஜாலியா மேக்ஸி போட்டுக்கிட்ட சந்தியாக்கா அடுத்தவங்க வீட்டு மொட்டை மாடியில வரை சுத்துறாங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காட்சியை கண்டிப்பா அத்தை அவங்க கண்ணால பாத்தாகணும். இப்ப போய் நான் அத்தையை கூட்டிட்டு வரேன். அத்தை இல்ல இல்ல, இப்ப நான் ஒருவேளை கத்துனா அது கண்டிப்பா சந்தியாக்காவுக்கு கேக்கும். அவங்க கண்டிப்பா கீழே ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் இல்ல இல்ல மீனாட்சி, இந்த வாட்டி கரெக்டா வேலை பண்ணணும். இவங்களை கரெக்டா அதுல மாட்டி விடணும். பேசாம நான் ஒரு வேலை பண்றேன். இப்ப நான் இவங்க இந்த ட்ரெஸ்ல ரெண்டு மூணு போட்டோ எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அத்தைக்கு கண்டிப்பா விஷயம் தெரிஞ்சுதானே ஆகணும். ஹலோ திலீப், நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு பிக்சர்ஸ்ல நான் மெயில் பண்ணிருக்கேன். முதல்ல அதை செக் பண்ணுங்க, அப்புறம் நான் கால் பண்றேன். சரிங்க. அந்த போலீஸ்காரமா கண்டிப்பா அத்தைக்கிட்ட மாட்டியே ஆகணும். அதுக்கப்புறம் எப்பவும் என்னோட விஷயத்துல மூக்க நுழைக்கவே கூடாது அவங்க. எப்ப அவங்க இந்த வீட்டை விட்டு போனாங்களோ அப்பல இருந்து அவங்க நாலு பேருக்கு முன்னாடி இந்த வீட்டை பத்தி கவலைப்படுறதே இல்ல. நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? வெளியாளுங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு பாருங்க அத்தை. இப்பவும் அவங்க இந்த வீட்டை சேர்ந்த ஒருத்தி தானே, அவங்க தனி கொடுத்து போனா மட்டும் என்ன? உண்மையிலே மேக்ஸி போட ஆரம்பிச்சிட்டாளா என்ன? அப்படின்னா சந்தியா மருமகளோட ரிசல்ட் கூட வந்திருக்கும்ல. முதல்ல அதை திறந்து அதுல என்ன இருக்குன்னு சொல்லு. எனக்கு சந்தியா மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவளுக்கு நல்ல நம்பர் தான் வந்திருக்கும். காலையில சூர்யா கடைசாவை வாங்கறதுக்கு வருவான்ல, அப்ப கொடுத்தா போதும். அதுக்கு இல்ல அத்த, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருப்பாங்களா, அதான் இப்பவே கொடுக்கலாம்னு. துணி ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அடிக்கடி பக்கத்து வீட்டு மொட்டை மாடிக்கு பறந்து போயிடுது. என்னதான் பண்றதோ தெரியல. ஐயோ, எங்க எங்க போயிட்டாங்க? போச்சு, ஓடி போயிட்டாங்க. போலீஸ்காரன் இருக்காங்களா, திருட்டு பண்ண மாதிரி ஓடிட்டாங்க. நான் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. நம் மீனாட்சி அவ்வளவு சுலபத்துல விடவே மாட்டேன். இன்னைக்கு நான் நிச்சயமா போட்டோ எடுக்காம விட மாட்டேன். நான் இப்ப அவங்க வீட்டுக்கே போய் பாக்குறேன். அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து போட்டோ எடுத்து அதை நான் அத்துக்கிட்ட கட்டாம விட மாட்டேன். அப்பதான் அவங்களோட மூத்த மருமக என்னெல்லாம் பண்றேன்னு அவங்களுக்கு தெரியும்ல. அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும்.
येनेंगे नानी पत्ता करते के इन्हों पत्ते निम्शे मट्टन दार का निंगे किटे इन्हें सुनेंगे इंदर रात्रि नेहरतला आते इधका गिंगे वारे पोरंगा आउंगे ने वारे वंगे ने निकतोड़ने கடவுளே தயவு பண்ணி ஏதாவது கருணை காட்டுங்க. இன்னைக்கு எப்படியாவது அத்தை எங்க வீட்டுக்கு வரணும். எப்படியாவது அவங்களை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. இல்லைன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார். ஏதாவது அதிசயத்தை உண்டாக்குங்க. எனக்கு அத்தை தான் வந்திருக்காங்கன்னு அண்ணா நான் அந்த டெலிவரி கொடுத்துட்டேன் இந்தாங்க ஸ்கூட்டர் சாவி சரி சரி मारी தானே வெச்சிருந்தேன் இந்த கவரை கொடுக்கிற சாக்குல ஒரு தடவை போய் சந்தியாவை பார்த்துட்டு வந்தறேன் என்னோட மனசு அப்பதான் நிம்மதியா இருக்கும் மட்டே இன்ன பார்த்தானே மாமா கிட்ட எல்லastype சொல்லிடுவானே பண்றாங்க இவங்க எதுக்காக இங்க வந்தாங்க இவங்க கையில வேற சந்தியாக்காவோட பரிச்சை ரிசல்ட் பேப்பர் இருக்கு போல இருக்கே வீட்ல என்னடானா எனக்கு சம்பந்தமே இல்லன்னு சொல்வாங்க ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி இவங்க சந்தியாக்காவை பார்க்க போறாங்க பாத்தியா மீனாட்சி மாமியார் மருமகளோட சண்டையை இப்ப பார்க்கலாம் Thank you.
கடவுளே தயவு பண்ணி ஏதாவது பண்ணுங்க, அதை இங்க வர மாதிரி ஏதாவது பண்ணுங்க. இன்னைக்கு இவரோட நம்பிக்கை ஜெயிச்சிடுச்சுன்னா இன்னைக்கு இல்லை நானும் என்னைக்காவது நாங்க அந்த வீட்டுக்கு போயிடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடும். நேர்ல பார்த்த உடனே சத்தம் போட்டு திட்டுவாங்க. இன்னைக்கு நான் முடிவு எடுத்திருக்கேன். நானும் சந்தியாவும் இந்த வீட்டை விட்டு போக போறோம். இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீயாதான் முடிவு எடுத்திருக்க. அதே மாதிரி வீட்டுக்கு திரும்பி வர முடிவையும் நீதான் எடுக்கணும் சூர்யா. நாளைக்கு நான் வந்து உன்னை கூப்பிடுவேன்னு மட்டும் எதிர்பார்க்காத. 15 நாள் இல்லை, 15 வருஷம் ஆனாலும் சரி, நான் வந்து உன்னை கூப்பிட மாட்டேன். உன்னை வந்து சமாதானப்படுத்தவும் மாட்டேன். நான் எப்படி இவங்க வீட்டுக்கு போக முடியும்? நான் இவங்க வீட்டுக்கு போகக்கூடாது. அது எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி. இல்ல, அவங்க வீட்டுக்கு நான் போகக்கூடாது. நானும்
முழுசா நம்ம போற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா 15 நாள்ல நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள போக போறோம்ங்க. அத்தை அத்தை நீங்களே வந்து எங்களை கூட்டிட்டு போவீங்கல்ல? தேவையில்லாம எதையதையோ கற்பனை பண்ணிக்கிட்டே நீ பாட்டுக்கு பேசாத சந்தியா. உன்னோட முக்கியமான பொருள் ஒண்ணு எங்க வீட்டுக்கு வந்திருந்தது, அதை கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். அதுக்காக தான் இங்க வர வேண்டியதா போச்சு. இல்லைன்னா இந்த இடத்துக்கு நான் எப்பவுமே வந்திருக்க மாட்டேன். அது என்னன்னா, உன்னோட பரீட்சை ரிசல்ட் வந்திருக்கு. சவிதா அதை உன்கிட்ட கொடுக்க மறந்துட்டா. இந்தா இதை எடுத்துட்டு போய் ஜாக்கிரதையாவே. வேற யார்கிட்டயாவது கூட கொடுத்து அனுப்பிருக்கலாம், ஆனா இதை கொடுக்க அவங்களே வந்திருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் அந்த கடவுளோட மகிமை தானே? ஒரு பிள்ளையோட நம்பிக்கைய ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் கடவுள் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. கண்டிப்பா கொஞ்ச நாள் மட்டும்தான், அதுக்கப்புறமா நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் அத்தையே வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க இல்லைங்க? ஆமா சந்தியா, கடவுள் உங்க பிரார்த்தனைக்கு பதில் சொல்லுவார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு உங்களுக்கு சந்தியா, என்ன பண்றீங்க நீங்க? ஏனுங்க இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை எனக்கு அடக்கவே தெரியல தெரியுமா? அத்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஆமா சந்தியா, 13 நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா போயிடுவோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம் பாருங்க. அதுவும் இல்லாம அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட எல்லாமே நடக்கும். நீங்க சொல்றது உண்மைதாங்க. குடும்பம் தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய சக்தி. அது நமக்கு திரும்ப கிடைக்க போகுது. காத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம இந்த ராத்திரி நேரத்துல நீங்க எங்க அத்தை போயிட்டு வரீங்க? இல்லத்த, நம்ம ஏரியால பிரச்சனை எதுவும் இல்ல இல்லத்த, சொல்லுங்க. என்ன மத்தவங்க விஷயத்த தெரிஞ்சுக்கிறதெல்லாம் உனக்கு அவ்வளவு ஆர்வமா?
சுத்தி வளைக்காம நேரடியா கேள்வி கேட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு உன்ன மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் சுத்தமா வரவே வராது. நான் சூர்யாவோட வீட்டுக்கு தான் போயிருந்தேன்.